திருப்பிக்கொள்ளுகிற ஆற்றல் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு ஒரு மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல தேவனிடத்துலதான் வந்திருக்குது. அப்ப மனுஷன் யாராக இருக்கிறான்? தேவனை போலவே இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறாரு? அவர் வாழ்க்கையில நஷ்டம்னு ஒண்ணையும் பார்த்து விட்டது கிடையாது. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். பக்கத்துல திரும்பி முகத்தை பார்த்து சொல்லுங்க, எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். ஏமா தேவன் கொடுக்கிற வாக்குறுதி என்ன சொல்லுங்க? எல்லாவற்றையும். எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? ஒன்னையும் நீங்க மிஸ் பண்ண போகிறது கிடையாது. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது இழந்து போகிற வாழ்க்கை அல்ல. கிறிஸ்தவ ஜீவியம் என்பது திருப்பிக் கொள்ளுகிற வாழ்க்கை. நல்ல ஒரு ஆமை சொல்லுங்க பார்க்கலாம். திருப்பிக் கொள்ளுகிற ஆற்றல் அப்படிங்கிறது எங்க இருந்து வந்துச்சு ஒரு மனுஷனுக்குள்ள அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்ல தேவனிடத்துலதான் வந்திருக்குது. நல்லா கவனிங்க. திருப்பிக் கொள்ளுதல், தமது சாயலின் படியாகவும் தமது ரூபத்தின் படியாகவும் மனிதனை படைத்திருக்கிறார். அப்ப மனுஷன் யாரா இருக்கிறான்? தேவனை போலவே இருக்கிறான். தேவன் எப்படிப்பட்டவன் இருக்கிறாரு? அவர் வாழ்க்கையில நஷ்டம்னு ஒன்னையும் பார்த்து விட்டது கிடையாது. நஷ்டம்னு ஒண்ணு வந்துச்சு, அதுதான் மனுக்குலம். இழந்து போயிட்டேன், அவங்கள விட்டுட்டேன், லாஸ் ஆயிடுச்சு, என்னை விட்டு போயிட்டாங்க, தூரம் போயிட்டாங்க. ஆனா அதுக்கும் ஒரு வழியை வச்சிருந்தாரு. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தான். அந்த ஆற்றலை தான் இப்போ ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் கொடுத்துருக்கிறார். எந்த ஆற்றல் தெரியுமா? அவர் எப்படி இழப்புன்னு ஒன்றையும் வச்சுட்டு இல்லாதபடி திரும்ப சகலத்தையும் மீட்டு கொண்டாரோ அதே அளவில் தான் நம்ம லைஃப்லையும் மீட்டுக்கொள்ள விரும்புகிறார்.